ராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான வான்மலர் நேயர்களுக்கு வாழ்த்தும் ஆசீரும். பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு செய்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க இன்றைக்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தின் எந்த ஒரு பக்கத்தை திறந்து பார்த்தாலும் கடவுள் எவ்வளவு அன்புள்ளவராக கிருபை உள்ளவராக நம்மை நேசித்து நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து தோத்தரிப்பதற்கு
அநேக செய்திகளை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பாவத்திலே விழுந்து கடவுளுடைய சித்தத்திற்கு விரோதமாய் சென்று எப்பொழுதும் அக்கிரமத்தையே விரும்பி கேட்டிலேயே நிலைத்திருக்கிற மனுக்குலத்தை மீட்டு நித்திய ஜீவனை அளித்து அவர்களை பரலோகத்திலே சேர்ப்பது பிதாவாகிய கடவுளுடைய சித்தம். பரிசுத்த வேதாகமத்திலே ரோமர் எனப்படுகின்ற சபைக்கு எழுதப்பட்ட அருமையான கடிதத்திலே பவுல் அப்போஸ்தலன் 5 அதிகாரத்திலே நம்முடைய 3 பரிதாபமான நிலைகளை குறித்து அவர் பேசுகின்றார். 6 வசனத்திலே ரோமர் 5:6 நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது கடவுள் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று கூறுகின்றார். 2:8 நாம் பாவிகளாயிருக்கையிலே அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று கூறுகின்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்திலே என் உள்ளத்தை தொடுவதுமாக இருந்த 3வது செய்தி 10 வசனத்திலே இருக்கின்றது. நாம் கடவுளுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் காரணம் இல்லாமலேயே பல சத்துருக்கள் உண்டு. நம்மை பகைக்கிறவர்கள் உண்டு. நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று அறிந்தவுடனே நமக்கு வருகின்ற முதல் குணம் அவர்களை பழிவாங்க வேண்டும், அல்லது அவருடைய தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அல்லது எப்படியாவது அவர்களை விட நாம் சிறந்தவர் என்று நிலைநாட்டி விட வேண்டும் என்று எப்பொழுதும் சத்துருக்களோடெல்லாம் நாம் செயல்படும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் அவர்களை எதிர்த்தே இருப்போம், அல்லது அவர்களுக்கு சரிசமமாக பொல்லாங்க செய்ய நினைப்போம். இங்கே சர்வ வல்லமை படைத்த கடவுள், இந்த உலக அனைத்தையும் படைத்த கடவுள் ஒரு நிமிஷத்திலே நினைத்த மாத்திரத்திலே நம்மை அழித்து விடுவதற்கு எல்லா அதிகாரமும் உடைய கடவுள். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, நாம் சத்துருக்களாய் கடவுளுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மோடு ஒப்புரவாக்க தானே சித்தம் கொண்டார். எவ்வளவு பெரிய அன்பு! அவர் நம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவருக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். அவர் பரலோகத்திலே இருக்கின்ற சமயத்திலே நீர் தூயர் 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 என்று அவரை எப்பொழுதும் பாடி தோத்தரித்து மகிமைப்படுத்த எத்தனையோ தேவ தூதர்கள் உண்டு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் கடவுள், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி நம்மிலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அடியார்களே, கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அன்பின் மக்களாக அன்பிலே வளர்ந்து பெருக நாம் அழைக்கப்படுகிறோம். என்னாலே மன்னிக்கவே முடியாது, என்னாலே அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவன் அல்லது அவள் எனக்கு செய்திருக்கிற துரோகம் மகா பெரியது, பழிக்கு பழி வாங்கிய தீர்வேன், நான் கிறிஸ்தவன்தான், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அன்பை காட்ட முடியாது, அவ்வளவு அவமானம் அடைந்திருக்கிறேன், அவ்வளவு கேட்டை அனுபவித்திருக்கின்றேன், துன்பத்தை அடைந்திருக்கிறேன் என்று உள்ளத்திலே நமக்கு கோபமும் வேகமும் வெறுப்பும் எரிச்சலும் பொங்கி எழும் பொழுதெல்லாம் கடவுளுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மில் அன்பு கூர்ந்த பிதாவாகிய கடவுளை நாம் நினைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு இடத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கின்றது. தன் சகோதரனிலே அன்பு கூற முடியாதவன் அவன் கடவுளிலே நிலைத்திருக்கவில்லை என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ ஆன்மீக முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம். தினமும் ஆலயத்திற்கு செல்லுதல், அல்லது சில வகையான உணவுகளை ஒதுக்கி வைத்தல், அல்லது பல வகையான ஒருத்தல்களிலே ஈடுபடுதல் என்று பல நிலைகளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்கின்றோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டளை, அன்பு கூறுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். சத்துருக்களாய் இருக்கும் பொழுது உங்களில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அனுப்பி ஒப்புரவாக்கின கடவுளின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே, அன்பு கூற முடியாத என் உள்ளத்துக்குள்ளே நீரே வந்து என்னை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எனக்கு அன்பு கூறும் இருதயத்தை தாரும் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். எத்தகைய மனதையும் மாற்ற வல்ல கடவுள், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அன்பின் விதையை விதைக்கட்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ கடவுளே நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், பாவிகளாய் இருந்தாலும், உமக்கே நாங்கள் சத்துருக்களாய் இருந்தாலும், நீர்
உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி அன்பை எங்கள் உள்ளத்திலே விதைத்து எங்களுக்கு ஒப்புரவாக்கும் சிலாக்கியத்தை தந்திருக்கிறீர். இந்த கிருபைக்காக தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய அன்பை, அவர் எங்களுக்கு அருளியிருக்கின்ற அந்த விசுவாசத்தை, அவர் எங்களுக்கு நிச்சயித்திருக்கிற ஒப்புரவாகுதலை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுக்க கிருபை செய்த எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய கிருபையும் அன்பும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடு கூட இருந்து நாம் கடவுளின் அன்புள்ள பிள்ளைகளாக வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் தினம் ஒரு தியானம் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெற விரும்புகிறீர்களா? அதற்கான வாட்ஸ்அப் எண் 9841809796. மீண்டும் சொல்கிறேன், 9841809796. இதில் இணைந்து கொள்ளுங்கள். தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியை பெற்று பயனடையுங்கள். வணக்கம் வான்மலர் நேயர்களே, இது சிந்தனைக்கு நேரம். இது பற்றின உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7550109596. உங்களில் நிறைய பேர் உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி. உங்களுக்குரிய பரிசுகள் உங்களை வந்து சேரும். இன்றைய சிந்தனைக்கு நேரம், ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்குற கேட்குற படிக்கிற செய்திகளில் பாதி குற்ற செய்திகளாக இருக்குது. நடுராத்திரியில் லிஃப்ட் கொடுத்து உதவின ஒருத்தரை கொன்று போட்டுட்டு அவர் வாகனத்தை திருடிட்டு போகிறாங்க. குடிக்க தண்ணி கொடுத்த ஒரு பெண்மணியை கீழே தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் கிடைச்சதை அள்ளிட்டு போயிடுறாங்க. வீட்டு வாசலில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. பத பதைக்கிற குற்றங்கள், இரக்கமற்ற அன்பு வறண்டு போன மனங்கள் செய்கிற குற்றங்கள், சாதி மத பேதமின்றி, ஆண் பெண் இன பேதமின்றி குற்றங்களில் மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். குற்றங்களை செய்தவர்களில் பெரும்பாலானோர் படித்தவர்கள். இவர்களில் பலரும் ஆடம்பர செலவுகளுக்கு பணம் வேண்டி தவறு செய்தவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த குற்றவாளிகள் எங்கிருந்து வருகிறார்கள் தெரியுமா? நம்மிடமிருந்து தான், நமது குடும்பங்களில் இருந்து தான். பணம் கொடுத்து படிப்பையோ வேலையையோ பிள்ளைகளுக்கு வாங்கித்தரும் பெற்றோர் அப்பிள்ளைகளுக்கு மறைமுகமாக சொல்லும் செய்தி என்ன? தவறு செய்யும் நம் பிள்ளைகளை கண்டிக்க நாம் ஏன் விரும்புவதில்லை? ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ அவர்களது பொறுப்பை சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா? கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து, கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்து வளர்க்கிற நாம் ஆண்டவரோடு பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்று பார்க்கிறோமா? பிற ஆண்கள் பற்றிய, பெண்கள் பற்றிய, சமூகம் பற்றிய பிள்ளைகளுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கிறோமா? கிளாஸ் டாப்பர் ஆவதற்கு பிள்ளைகளை பழக்குகிற நாம் தோல்விக்கு பழக்கப்படுத்துவதில்லை. ஏன்? அன்பின்மை, சுயநலம், தான் மட்டுமே வாழ வேண்டும் என்கிற சிந்தனை, கடவுள் பயமின்மை போன்ற நமது குணங்களே இக்கேள்விகளுக்கான பதில்கள். சக மனிதன் மீது அன்பற்றவர்களின் இந்த குணங்கள்தான் குற்றங்களின் அடிப்படை. குற்றவாளிகள் விளையும் நிலம். குற்றங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் சாதி மத இன பேதம் கிடையாது. சமூக குற்றங்களுக்கான விதை நமது குடும்பங்களில்தான் போடப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம். பிரதிபலன் பாராத அன்பை குடும்பங்களில் விதைப்போம். இறை பயமுள்ள தலைமுறையை உருவாக்குவோம். நாம் தான் சமூகம். இது இன்றைய சிந்தனைக்கு. கடவுளை நேசிக்கிற பிள்ளைகளை உருவாக்குவது எப்படி? எந்த சூழலிலும் கிறிஸ்தவ அன்பை கைவிடாத மனசுகளை உருவாக்குவது எப்படி? எங்களுக்கு எழுதுங்க. கடிதம் எழுதலாம், போஸ்ட்கார்டு போடுங்க போதும், எஸ்எம்எஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வழி சொல்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெசேஜை டைப் பண்ண முடியலைன்னா கூட வாட்ஸ்அப் மெசேஜாக பேசி அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7550109596. இந்த சிந்தனைக்கு பகுதி உங்களோடது. நீங்கள் எதையெல்லாம் பேச விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.